நாம எல்லாருமே கிட்டத்தட்ட 2020ஓட கடைசியில இருக்கோம், புது வருஷத்துக்குள்ள நுழைய போறோம். இந்த 2020ல என்ன மாதிரியான வன்முறை சம்பவங்கள், உயிரிழப்புகள், என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்றத ஒரு ரீவைண்டா பார்க்க போறோம். 2020 பார்த்த வரைக்கும் போதும், இனி வேணாம்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம அனுபவிச்ச விஷயங்களை மறந்துடலாம், ஆனா அடிப்பட்ட விஷயத்த நிச்சயமா மறக்க கூடாது. அதனாலதான் இந்த ரீவைண்ட். சோ புது வருஷம் பிறக்க போகுது. இந்த புது வருஷம் பிறக்குதுன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஓத் எடுப்போம். அதாவது இனிமேல் நான் வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்வேன், இனிமேல் வந்து நிறைய சேவ் பண்ணுவேன், இனிமேல் நிறைய பேருக்கு நல்ல நல்லது செய்வேன் இப்படின்ற மாதிரி நிறைய ஓத் எடுப்போம். 2020ல நாம எல்லாரும் ஓத் எடுத்தோமோ இல்லையோ, 2020 நம்ம எல்லாரையும் ஓத் எடுத்திருக்கு. ஐ மீன் 2020 மக்கள் யாரையும் நிம்மதியா தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓத் எடுத்திருக்கு. ஸோ இப்போ 2020ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்றத உள்ள போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம எரிவோம். வருஷம் பிறந்த மூணே நாள்ல ஜனவரி 3ஆம் தேதியே யுஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஆரம்பிச்சிருச்சு. யுஎஸ்ஏ இருந்துகிட்டு ஈரானோட தளபதிய, ராணுவ தளபதி சுலைமானிய ட்ரோன் வச்சு அசால்ட் பண்ணிடுறாங்க, அதாவது கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு ஈரான் பதிலுக்கு யுஎஸ்ஏவோட பேஸ், ஈரான்ல இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ மிசைல் வச்சு தாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலகப் போரே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது அந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா அதே ஈரான் இருந்துகிட்டு தவறுதலா ஒரு மிசைல் அடிச்சு உக்ரைனோட பேசஞ்சர் ஃபிளைட் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 132 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே ஆஃப் ஆகி அந்த பதட்ட நிலை குறைஞ்சி அணைஞ்சுது, இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சாக்கா முடியல. அடுத்ததே பாகிஸ்தான்ல ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இறந்துட்டாங்க. பாகிஸ்தான்ல அந்த பேசஞ்சர் ஃபிளைட் லேண்ட் ஆக முடியாம இன்ஜின் ஃபெயிலியர்னால ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஏர் இண்டியா ஃபிளைட், இந்த கோவிட் டைம்ல ஏர் இண்டியா யுஏஇல இருக்கக்கூடிய தமிழர்களை கூட்டிட்டு வந்து கேரளால இருக்க காலிகட் ஏர்போர்ட்ல இறக்கும் போது இன்ஜின் ஃபெயிலியர்னால லேண்டிங் பண்ண முடியாம லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு அந்த ஃபிளைட் கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பார்டர்ல இந்தியா சைனா, இந்தியாவோட பார்டர்ல சைனா அத்துமீறி நுழையுதுன்னு சொல்லி இந்தியாக்கும் சைனாக்கும் ஒரு மிகப்பெரிய வார் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. நம்மளோட வீரர்கள் சிலர் அடிபட்டாங்க, காயப்பட்டாங்க, மரணமும் அடைஞ்சாங்க. அதற்கு பதிலடி கொடுத்து சைனாலையும் நிறைய ஆட்கள் இறந்தாங்க, நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு பதட்ட நிலையை உருவாக்கிக்கிட்டே தான் இருந்தது. இதுக்கு அப்புறமா லெபனான்ல நடந்த குண்டுவெடிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 204 பேர் இறந்துட்டாங்க. இது ஒரு தீவிரவாத செயல். இந்த தீவிரவாத செயலால கிட்டத்தட்ட ஒரு 204 பேர் இறந்தே போயிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலைய நமக்கெல்லாம் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா பதட்ட நிலையை ஏற்படுத்தினது ஒன்னே ஒண்ணுதான், கொரோனா வைரஸ். எங்க பார்த்தாலும் கொரோனா. காலையில ஒரு மனுஷன் எழுந்துச்சு, காஃபி குடிச்சு, டிவி பார்த்தா கொரோனா, நியூஸ் பேப்பர் பார்த்தா கொரோனா, வேலைக்கு போனா அங்க வந்தவனும் டிவியில பார்த்த கொரோனாவையும் நியூஸ் பேப்பர்ல பார்த்த கொரோனாவையுமே சொல்லி சொல்லி நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்த ரிங்டோனு போன் அடிக்காமலே காதல கேட்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனான்னு இந்த வருஷம் ஃபுல்லாவே கொரோனா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்படி கிட்டத்தட்ட இயற்கையாவே நம்ம நாட்டுல ஒரு நாளைக்கு 4 பேர் பிறக்குறாங்க, 2 பேர் இறக்குறாங்க. இப்படி நேச்சுரல் டெத் இல்லாம இந்த மாதிரியான துர்மரணங்கள், இந்த மாதிரியான வன்முறைகளால ஏற்பட்ட மரணங்கள், இந்த மாதிரி நோய் வந்து ஏற்பட்ட மரணங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 2020ல கிட்டத்தட்ட 29 லட்சம் பேர் கிட்ட இறந்திருக்காங்க. அவங்களோட ஆயுட்காலம் முடியாமலே இறந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இனிமேல் இந்த மாதிரியான ஒரு வருஷமே நமக்கு வேண்டான்றதையும் வேண்டிக்குவோம். அடுத்தது 2020ல நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வேற்றுக்கிரகவாசிகளின் வருகை. இந்த ஏலியன் கான்செப்ட் எடுத்தாலே எப்பவுமே ரொம்ப கான்ஸ்பிரசியாவே போய்கிட்டு இருக்கோம், ஏலியன் இருக்கா இல்லையான்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2020ல நம்ம ஆல்ரெடி ரொம்ப பதட்டத்துல தியேட்டர்ல சீட் முனையில உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏப்ரல் மாசம் அமெரிக்கால இருக்க பென்டகன் இருந்துகிட்டு ஒரு 3 வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க, அன்ஐடென்டிஃபைட் பிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ். இது உண்மையிலேயே நாங்க பார்த்தது, ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோன்னு சொல்லி ஒரு 3 வீடியோவை இணையதளத்துல வெளியே விடுறாங்க. அது ரொம்பவும் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம்
நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மோனோலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திர தகடு மாதிரி ஒரு பில்லர் மாதிரி ஒரு அயன் பில்லர் மாதிரி திடீர்னு உருவாச்சு திடீர்னு மறைஞ்சு போச்சு. இது வந்து ஸ்பேஸ் ஒடிசின்ற படத்துல ஏலியன் சம்மந்தப்பட்டதா வரும். இந்த மாதிரி ஏலியன் தான் இதை வந்து வச்சுட்டு போயிருக்கணும்னு சொல்லி ஒரு அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ஏலியன் சம்மந்தமா. அதுக்கப்புறம் அதை வந்து நாங்க தான் வச்சோம் இது வந்து சும்மா விளையாட்டுக்கு செஞ்சோம்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கமே கொடுக்கல. ஸோ இது மறுபடியும் ஏலியன்களோட அந்த ஒரு கான்ஸ்பிரசியை அதிகப்படுத்துச்சு, நம்மளுக்கு ஒரு பதட்ட நிலையை இன்னும் அதிகமாகுச்சு. என்னடா இது பென்டகன் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுது, இப்போ என்னடா இந்த மோனோலித் பிரச்சனை, இப்போ இந்த ஏலியன் இருக்கா இல்லையா இப்படின்ற ஒரு குழப்ப நிலையில இருக்கும்போது இஸ்ரேலோட ஃபார்மர் ஸ்பேஸ் சீஃப் இருந்துகிட்டு அவர் ஒரு வீடியோவை வெளியே விடுறாரு. அவரே பேசி அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு இந்த மாதிரி ஏலியன்கள் இருக்கு, ஏலியன்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு, அமெரிக்கா ஏலியன்களோட தொடர்புல இருக்காங்க, இது இப்போ இருக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியே விடுறாரு. என்னடா ஏப்ரல் மாசம் பென்டகன் வீடியோ வருது, மோனோலித்னு ஒரு விஷயம் ஏலியனோட கான்ஸ்பிரசி அதிகமாக்குது, அதுக்கப்புறம் இவரோட பேட்டி ஏலியன்கள் இருக்கு, ஏலியன்களுக்கும் அமெரிக்காக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத சொல்லி முடிக்கிறாரு. அந்த வருஷம் சரி டிசம்பர் வரைக்கும் வந்துட்டோம், இந்த வருஷம் முடிய போகுதுன்னு பார்த்தா டிசம்பர் மாசத்துல நம்ம பிளானட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்க செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாரோ பிளானட்டோ அங்க இருந்து ஒரு ரேடியோவே வந்திருக்கு. அதாவது இது இயற்கையா கிரியேட் பண்ணப்பட்டது இல்ல, செயற்கையா வேற யார் மூலமாவோ அனுப்பப்பட்ட ஒரு ரேடியோவேவ், மேபி ஏலியனாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல அது வந்து என்னன்னே தெரியல ஏதோ தெரியாத சத்தம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ 2020ல் நிறைய விஷயங்கள் இந்த ஏலியனை பத்தி சுவாரஸ்யமா இருக்கு. ஒருவேளை நம்ம நாஸ்டர்டாம சொன்ன மாதிரியோ இல்ல பாபா வாங்கா சொன்ன மாதிரியோ ஏலியன்களோட மக்கள் நட்புறவோட இருப்பாங்க எதிர்காலத்துல அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்குமோ அப்படின்றது நாம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் விட ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பாராட்டுறதுக்கு ஏத்த ஒரு விஷயம் என்னன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். முதல்ல யூஎஸ்ஏல ஒரு ஃபீமேல் லீடர் வைஸ் பிரசிடென்டா எலெக்ட் ஆகி ஜெயிச்சிருக்காங்க, கமலா ஹாரிஸ். அது மட்டும் இல்லாம ஜெசிண்டான்னு சொல்லிட்டு நியூசிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அவங்க இருந்துகிட்டு பயங்கரமா அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நாடா ரீசைலண்ட், அதாவது கோவிட் வந்து வந்து அதுக்கப்புறம் ஜீரோ கேசஸ் கொண்டு வந்த ஒரே நாடு எதுனா அது நியூசிலாந்து தான். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து தான் கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபீமேல் லீடரா இருந்து இப்படி ஒரு கண்ட்ரியை லீட் பண்ணியிருக்காங்கன்றது நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவும் பெருமையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் லீடரா இருக்காங்க. சாய்லாங் வென் தாய்வானோட பிரசிடென்ட், ஜெர்மனியில ஏஞ்சலா மெர்க்கல், சானா மாரின் ஃபின்லாண்டில், இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து லீடர்ஷிப் பண்றாங்க. அது உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது மாதிரியான ஒரு உமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி உமன்ஸ் லீடரா இருக்கும்போது என் மனசுல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆளுமை திறன் ஆணிடமே இருந்தாலும் அந்த ஆணையும் ஆளும் திறன் படைத்தவள் தான் பெண். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவர் இருக்கவங்க தான் உமன்ஸ். இந்த இப்போ நான் சொன்ன இந்த வாக்கியத்தை வந்து கம்பரோ திருவாசகமா சொல்ல நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட தெரிஞ்சு தெரிவிக்க விரும்பினேன். எனிவே 2020 முடிய போது, 2021 புது வருஷத்துக்குள்ள நுழைய போறோம். 2020ல் நீங்கள்லாம் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டிருக்கோம், அதே ஒரு பெரிய விஷயம். 2020ல் எவ்வளவு டிசாஸ்டர் நடந்தாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லபடியாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி 2021லையும் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன். மேலும் இந்த மாதிரி விவரங்களை இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மை அறிவோம், நன்மை நடக்கும். நன்றி.